ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ளே தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் சேத் இந்த மனிதரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவரை குறித்து ஆதியாகமம் 4:25 நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு 2 குமாரரை தேவன் கொடுத்தார். முதலாவது மகன் காயின், இரண்டாவது மகன் ஆபேல். ஆனால் காயின் ஆபேலை கொலை செய்து விடுகின்றான். அதே போல் காயினையும் ஆண்டவர் சபித்து விடுகின்றார். பின்பாக காயினுக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க. காயினுடைய சந்ததி பூமியில் வளர தொடங்கியது. எப்படி நம்மளுடைய ஸ்வாபமானது நம்முடைய பிள்ளைகளிடத்தில், அதாவது ஜென்ம ஸ்வாபமானது நம்முடைய மாம்சத்தில் காணப்படும் போது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்குமோ அதே போல தான் காயினுடைய சந்ததியார் காயினை போலவே பாவம் செய்ய தொடங்கினாங்க. குறிப்பாக காயினுடைய சந்ததியில் லாமேக் என்பவர் காயினை போலவே ஒரு வாலிபனை கொலை செய்து விடுகின்றார். இப்படியா பாவமானது காயினுடைய சந்ததியார் மூலமாக பெருக தொடங்குகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு துண்டிக்கப்படுகின்றதுன்னே நம்மளால் சொல்ல முடியும். தேவன் அப்பொழுது தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மறுபடியுமாய் ஒரு குமாரனை கொடுக்கின்றாரு. ஆபேல், அதாவது மரித்த மகனுக்கு பதிலாக சேத் என்ற ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுக்கின்றாரு. அதான் ஆதியாகமும் 4:25 நம்மளால் பார்க்க முடியும். அந்த மனிதன் பிறந்த பிற்பாடு மறுபடியுமாய் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு மறுபடியுமாய் சேர்க்கப்படுகின்றது. அந்த சேத் என்பவருக்கும் மறுபடியுமாய் ஒரு மகன் பிறக்கின்றான். அந்த மகன் தான் பெயர் ஏனோஸ். இந்த ஏனோஸ் என்கின்ற மனிதன் பிறந்த பிற்பாடு மனிதர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று அந்த ஆதியாகமம் 4:26 நம்மளால் பார்க்க முடியும். ஒரு உறவு மறுபடியும் இந்த இடத்துல சேர்க்கப்படுகின்றது. ஆதாமும் ஏவாளும் தேவன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தின பிற்பாடு மறுபடியுமாய் ஆண்டவரோடு இணைக்கப்படுகின்றாங்க. ஆண்டவரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. பின்வாங்கியிருந்தார்களானால் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை மறுபடியுமாய், இந்த ஒரு பிளவுபட்ட ஒரு காரியத்தை மறுபடியுமாய் சேர்த்திருக்க முடியாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாங்க. மறுபடியுமாய் ஆண்டவர் ஆபேல் என்ற ஒரு மகனுக்கு பதிலாக சேத் என்ற ஒரு மனிதனை கொடுத்தாரு. பிரிந்த உறவு மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு மறுபடியுமாய் சேர்க்கப்படுகின்றத இந்த ஆதியாகமும் 4:26 நம்மளால் பார்க்க முடிகின்றது. இந்த சேத் என்பவர் வம்சவழியில் தான் ஏனோ பிறக்கின்றாரு. அதே போல் நோவா பிறக்கின்றாரு. அதற்கு பின்பாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த சேத் என்ற ஒரு மனிதனுடைய வம்சவழியில் தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து மீட்பின் தெய்வமாக நமக்கு மறுபடியும் பரலோகத்தை பெற்றுக் கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.